ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம பார்க்க இருப்பது பார்ட் ஒன்னோட தொடர்ச்சி. சிஎஸ்எஸ் 3 பார்ட் ஒன்னில் இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் இதை மூணையும் பற்றி பார்த்தோம். நம்ம பார்க்க இருப்பது பார்ட் 2, கலர் சிஎஸ்எஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபான்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாக்ஸ் மாடலிங் லைக் கண்டென்ட், பேடிங், பார்டர், மார்ஜின், இதெல்லாம் லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் எப்படி செட் பண்ணுறதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போது தகவல் ட்ரெண்ட் சேனலில் பார்க்கலாம். கலர்ஸ் இன் சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸில் டெக்ஸ்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர், இந்த ரெண்டு கலரையும் 3 டைப்ஸாக வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஒன்று கலர் நேம் வச்சு, கலர் நேம் ரெட்டு அப்படின்னு கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கோரல், மெஜெண்டா, அது மாதிரி ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது ஹெக்ஸாடெசிமல் கோடு வந்து யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ் ஆப் 60 வந்து பிளாக் கலர், ஹேஷ் ஆப் 6F வந்து ஒயிட் கலர். இந்த காம்பினேஷனில் நம்ம கலரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். தேர்ட் வந்து RGB கலர், ரெட், க்ரீன், ப்ளூ. இந்த காம்பினேஷனில் கலர் கோலன் RGB ஆஃப் 00255, அதாவது 000லேருந்து 255 மேக்ஸிமம் வரைக்கும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி காம்பினேஷன் கொடுக்கலாம். வாங்க ப்ராக்டிக்கல் செஷனுக்கு போகலாம். ஹெட்டர் டு பேராகிராஃப் செட் பண்ணியிருக்கேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், பேராகிராஃப் வந்தாச்சு. கலர், 2 வேஸ் ஆஃப் கலர் வந்து நம்ம செட் பண்ணலாம். ஒன்று பேக்ரவுண்ட் கலர், இன்னொன்று டெஸ்ட் கலர். பேக்ரவுண்ட் டெஸ்ட் கலரை 3 ஃபார்மேட்டில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் வந்து கலர் அப்படின்றது கலர் நேமை டைரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னால் கலர் கோரல் ரெட்டு அது மாதிரி சொல்லலாம். அல்லது ஹெக்ஸா கோடு ஃபார்மேட்டு, RGB ஃபார்மேட், இந்த 3 விதத்தில் ஸ்டைலில் எப்படி கலர் அப்ளை பண்ண போகிறோம், ஸ்டைலில் கலர் அப்ளை பண்ணுறோம். கலரை 3 வேஸாக அப்ளை பண்ணிக்கலாம். டைரெக்டாக நேம் கொடுக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் கோரல், செட் பண்ணிட்டேன். கலர் ரெட் செட் பண்ணியாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு வே, டைரெக்டாக கலரு நேமை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம். சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பாருங்கள், பேக்ரவுண்டு கோரல் கலர் வந்தாச்சு, டெஸ்ட் கலர் ரெட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஹெட் ஒன்றுக்கு மட்டும் கலர் ஹெக்ஸாடெசிமல் கோடில் கொடுக்குறேன். ஸோ ஹேஷ் 00FF 00 கொடுத்துட்டேன். ஸோ இங்கே சேவ் பண்ணிட்டேன். ஹெட்டு ஒன்று என்ன, திஸ் இஸ் த ஹெட்டர் பேஜ், அது வந்து இந்த காம்பினேஷனில் வரணும், ஹெக்ஸாடெசிமல் கலர் காம்பினேஷனில் வரணும். சேவ் பண்ணியாச்சு, ரீஃப்ரெஷ். ஸோ பார்த்தீங்களா, திஸ் இஸ் த ஹெட்டர் பேஜ், இந்த ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் கலர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் வரான், பி டேகு கலர், அதே கலர் காம்பினேஷன், RGB கலர் செட் பண்ணிக்கிறேன். RGB 00255 செட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு, ரீஃப்ரெஷ் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக
இந்த RGB color set ஆயிருச்சு. So color name set ஆயிருச்சு, hexadecimal code கொடுத்தாலும் set ஆகுது, RGB color format லையும் color வந்து specify பண்ணியாச்சு. Next நம்ம பார்க்க போகிறது selector. ஒரு டேகை எந்தெந்த வேல செலக்ட் பண்ண முடியும் பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் டாட் கிளாஸ் செலக்டர், செகண்டு ஐடி மூலமாக செலக்ட் பண்ணுறது, தேர்டு ஸ்டார் செலக்டர், அடுத்து எலிமெண்ட் செலக்டர், மல்டிபிள் எலிமெண்ட் செலக்டர், அடுத்து ஆட்ரிபியூட் செலக்டர், ஆட்ரிபியூட் வேல்யூ செலக்டர், ஆஃப்டர் செலக்டர், டிசேபிள் செலக்டர், இன்புட் டைப் எனேபிள் செலக்டர், இன்புட் டைப் டிசேபிள் செலக்டர், ஃபோக்கஸ் செலக்டர், ஹோவர் செலக்டர். இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் செலக்டர் வைக்கிறேன். கிளாஸ் செலக்டர் டியூட்டாக அப்ளை பண்ணுறேன். கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ பேராகிராஃப் செலக்ட் பண்ணுறேன். மை நேம் இஸ், நெக்ஸ்ட்டு ஒரு பிரேக், எகெயின் பேராகிராஃப், ஐ லிவ் இன் சென்னை, இது மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இதுக்கு கிளாஸ் செலக்டர் சூஸ் பண்ணணும். இப்போ கிளாஸ் செலக்டர் சூஸ் பண்ணுறேன். டாட் கிளாஸ் என்ன நேம், இன்ட்ரோ. ஸோ டாட் இன்ட்ரோ கலர் வந்து கிளாஸில் நான் பிஜி கலர் செட் பண்ணுறேன். பிஜி கலர் பேக்ரவுண்ட் கலர் ஹேஷு 00FF00 செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சேவ். இப்போது பிஜி கலர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். டிவ்வு இந்த கிளாஸுக்கு டோட்டலாக வந்து பேக்ரவுண்ட் கலர் ஹெக்ஸாடெசிமல் கோடு உள்ள பேக்ரவுண்ட் கலர் வரணும். மை நேம் இஸ் சுந்தரம், ஐ லிவ் இன் சென்னை. க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ கலர் ரெட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ரெட்டு. ஸோ டெக்ஸ்ட் கலர் ரெட்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐடி செலக்டர். ஐடி செலக்டர் பார்க்க போகிறோம். பேராகிராஃப் டேக் இருக்குது. அந்த பேராகிராஃப் டேக்கில் ஐடி அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸ்பெசிஃபை பண்ண ஃபஸ்ட் நேம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். செகண்டு பேராகிராஃபில் ஐடி நேட்டிவ் பிளேஸ் செட் பண்ணிக்கிறேன். ஐடியை வந்து இங்கே எப்படி நான் எடுக்கணும், ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸில் ஐடியை எடுக்கணும்னா ஐடி செலக்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் இதை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஸ்டைலும் இல்லாமல் வருது. ஸோ ஸ்டைல் எதுவும் அப்ளை பண்ணல. பேராகிராஃபில் ஐடி வந்து ஃபஸ்ட் நேம். ஸோ ஃபஸ்ட் நேமோட பேக்ரவுண்ட் கலரை நான் எல்லோன்னு மாற்றுறேன். ஹேஷு ஃபஸ்ட் நேமோட பேராகிராஃப் எல்லோ மாற்றுறேன். பேக்ரவுண்ட் கலர் எல்லோ, ஃபஸ்ட் நேமோட பேக்ரவுண்ட் கலரும் எல்லோ மாற்றியாச்சு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நேமோட பேக்ரவுண்ட் கலர் எல்லோ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹேஷு நேட்டிவ் பிளேஸ் நேட்டிவ் பிளேஸோட கலர் ரெட்டுன்னு மாற்றுறேன். ரீஃப்ரெஷ்
சோ இது டெக்ஸ்ட் கலர் red னு மாறிடுச்சு, இது background color yellow னு மாறியாச்சு. இது id selector. அடுத்து பார்க்கிறது ஸ்டார் செலக்டர். ஸ்டார் செலக்டர் வெறும் ஸ்டார் கொடுத்துட்டு என்ன வருது அப்படின்னு பார்க்குறது. இப்போ நம்ம இதில் எதுவுமே அப்ளை பண்ணலை, கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன், ஸ்டைல் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், டெஸ்ட் கலர் மட்டும் வருது. ஸ்டார் அப்படின்னா எல்லா டேகுக்குமே அப்ளை பண்ணுறது. ஸ்டார் பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு, ரீஃப்ரெஷ். ஸோ பேக்ரவுண்ட் கலரு டைரெக்டாக ஸ்டார்னாலே எல்லா வேல்யூக்கும் செட் பண்ணும், கலர் வந்து எல்லா டேகுக்கும் அப்ளை ஆகும். பேக்ரவுண்ட் கலர் ரெட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணாம், டெஸ்ட் கலர் மட்டும் வேணும். கலர் ப்ளூ சேவ் பண்ணிட்டேன், டெஸ்ட் கலர் மட்டும் ப்ளூவாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதே இது ஒவ்வொரு டேகுக்கும் டேகு அதுக்கடுத்து ஸ்டார் கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ணோன்னா அந்த டேக்கில் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டிவ்வு ஸ்பேஸ் ஸ்டார் சேவ் பண்ணிட்டேன், கலர் ப்ளூன்னு சேவ் பண்ணுறேன். இப்போ அதே தான் வரும். அடுத்து எலிமெண்ட் செலக்டர். எலிமெண்ட் செலக்டர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ நம்ம பேராகிராஃப் அல்லது டிவ் இது மாதிரி செலக்ட் பண்ணுறது தான் எலிமெண்ட். டைரெக்டாக அந்த எலிமெண்ட்டை போயிட்டு செலக்ட் பண்ணுறோம். இப்போ பி பேராகிராஃபில் கலர் டெஸ்ட் கலர் அல்லது பேக்ரவுண்டு பேக்ரவுண்ட் கலர் கிரே கொடுத்துட்டீங்க, சேவ் பண்ணியாச்சு, பேக்ரவுண்ட் கலர் கிரே ஆயிடுச்சு. டைரெக்டாக எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிபிள் எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் H1 அப்படின்னு போடுறேன், திஸ் இஸ் ஹெட்டர் பேஜ். பேஜ் டைப் பண்ணியாச்சு, சேவ் பண்ணிட்டேன். பேராகிராஃபு அதுக்கு முன் அக்காமா H1 சேவ் பண்ணிட்டேன், எல்லோ கொடுக்குறேன், சேவ் பண்ணிட்டேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், திஸ் இஸ் ஹெட்டர் பேஜ். எல்லாமே ரெண்டு இதுக்கும் ஸ்டைல் வந்து அப்ளை ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு ஆட்ரிபியூட் செலக்டர். ஆட்ரிபியூட் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டார்கெட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டு. ஆட்ரிபியூட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஆங்கர் டேக் போடுறேன், இது ஒரு ஆங்கர் டேக். ஸோ இந்த ஆங்கர் டேக்கில் ஆட்ரிபியூட்டு செட் பண்ணணும். ஆட்ரிபியூட்டு ஏ ஆங்கர் டேக்கில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் டார்கெட் அப்படின்னு போட்டு பேக்ரவுண்ட் கலர் இது மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ இங்கே நான் வந்து டார்கெட் அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அந்த டார்கெட்டுக்கு டார்கெட் எந்த டேக்கில் இருக்கோ அந்த டேக்கு கலர் வந்து அப்ளை ஆகும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ லைட் ப்ளூ வந்து இந்த டார்கெட்டு destiny.com அப்படின்றதுக்கு இந்த லைட் ப்ளூ வந்து பேக்ரவுண்டில் அப்ளை ஆகிருக்கு. இப்போ டார்கெட் அட்ரிபியூட்டில் உள்ள வேல்யூவை பொறுத்து நம்ம கலர் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆங்கர் டேக் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிஞ்சிருச்சு, அனதர் ஆங்கர் டேக் ஒன்று போட்டுக்கிறேன். டார்கெட் வந்து பிளாங்கு அப்படின்ருக்கு, இதில் டார்கெட் வந்து டாப் அப்படின்ருக்கு. நான் இந்த பிளாங்குக்கு மட்டும் இப்போது பேக்ரவுண்ட் கலர் செட் இல்லை டாப்புக்கு மட்டும் செட் பண்ண போகிறேன். டார்கெட் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் டாப் இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டேன், இதையும் நான் சேவ் பண்ணிட்டேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்,
இந்த விக்கிபீடியா இதுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலரு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்க்குறது டபுள் கோலன் ஆஃப்டர் ஆர் பிஃபோர் செலெக்ஷன். நெக்ஸ்ட் பார்க்குறது ஆஃப்டர் ஆர் பிஃபோர் செலெக்ஷன். இந்த ரெண்டு பி டேக் இருந்தாலே போதுமானது. இந்த பி டேக்கில் பேராகிராஃப் டேக்கில் ஸ்டைல் வந்து ஆஃப்டர் கண்டெண்ட்டை பொறுத்து கண்டென்ட்டுக்கு அடுத்து சம் வேல்யூஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். பி கோலன் டபுள் கோலன் ஆஃப்டர் ஆஃப்டர் ஓப்பன் க்ளோஸ் கண்டென்ட்டு கண்டென்ட் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து என்ன நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், இது மாதிரி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ பி டேக்கு ரிமெம்பர் திஸ் பேஜ் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த பேராகிராஃப் ரெண்டு டேக்குக்கும் நேமுக்கு அடுத்து வந்து நான் என்ன செட் பண்ணனோ அந்தது பிரிண்ட் ஆகும். பாருங்கள் மை நேம் இஸ் சுந்தரம், ரிமெம்பர் திஸ் பேஜ், ஐ ஆம் லிவிங் இன் சென்னை, ரிமெம்பர் திஸ் பேஜ். ஸோ இது வந்து செட் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு பிஃபோர் அதே தான் பிஃபோர். இப்போ நான் ரீடு அப்படின்னு கொடுக்குறேன், ரீட் திஸ் பேஜ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், ரீட் திஸ் பேஜ் ஃபஸ்ட்டு வந்துடுது. இதுதான் டபுள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கண்டென்ட் செலெக்ஷன். நெக்ஸ்ட்டு டிசேபிள்டு செலக்டர், கண்டென்ட் வந்து இன்புட் டெக்ஸ்ட் இருக்குது, அந்த இன்புட் டெக்ஸ்ட்டை டிசேபிள் பண்ணி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டிசேபிள் செலக்டர். ஃபார்ம் போட்டுக்கலாம். ஃபார்ம் ஆக்ஷன் இப்போதைக்கு இது உள்ள பிளாங்காக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கண்ட்ரி இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கண்ட்ரி. இப்போது ஃபார்மு ஆக்ஷன் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கண்ட்ரி, கண்ட்ரிய வேல்யூ வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன், வேல்யூ வந்து இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் கண்ட்ரி வேல்யூவை டிசேபிள் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நான் டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டைல் சிஎஸ்எஸ் போகிறீங்க, கோலன் சேவ் பண்ணுறேன், டிசேபிள்டு. ஸோ டிசேபிள்டு அப்படின்னு செலக்ட் இந்த டேக்கை செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் செலக்டர். ஃபோக்கஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த இன்புட் டைப்பு வந்து இங்கே கிளிக் பண்ணும்போது ஃபோக்கஸ் வந்து நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த இதில் மாடிஃபை பண்ணுறேன், வேல்யூ எதுவுமே கொடுக்கல, இந்த டேகே தேவையில்லை. சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணுறேன், ரெண்டு டேக் வருது. ஸோ இப்போ கிளிக் பண்ணுறேன் எதுவுமே வரல. இப்போ நான் ஃபோக்கஸ் இன்புட் கோல்டன் ஃபோக்கஸ் பேக்ரவுண்ட் கலர் கிரே செட் பண்ணியாச்சு. ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன், கிரே வருது. இது ஃபோக்கஸ் பண்ணால் கிரே வருது. ஸோ இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அங்கே கிரே வரும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்க்குறது ஹோவர். ஹோவர் இங்கே ஃபோக்கஸ்க்கு பதிலாக ஹோவர் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மவுஸ் வந்து அங்கே போகையில் அது கிரேவாக மாறும், மவுஸ் வெளியில் வரையில் ஒயிட்டாக மாறிடும். ஸோ சேவ் பண்ணியாச்சு, ரீஃப்ரெஷ் பாருங்கள், மவுஸ் அங்கே போகும்போது கிரே, மவுஸ் போகையில் கிரே, தென் வெளியில் வரையில் மவுஸ் ஓவர், அதாவது அந்த ஃபீல்டில் மவுஸ் ஓவர் பண்ணையில் கிரே கலர் வரும் அல்லது ஒயிட் கலர். இதுதாங்க
different type of selector. CSS 3 அடுத்த வீடியோ part 3 ல போஸ்ட் பண்றேன். வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.